Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, என்கிட்ட இருக்கிற இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இயரிங் கலெக்ஷன் வீடியோவை என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்க மறந்தவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க என்கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து என்னோட இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேக், ஸ்டோரேஜ் பேக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு போட்டபடி ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெல்க்ரோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணாம் அப்படின்னா சொல்லிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஃபியூ பேங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக ஷார்ட் செயின்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா அது போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ வாங்க என்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆரம் தான். இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச ஒரு இது. ரெண்டு சைடும் வந்து பீகாக் இருக்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாமே வந்து செயின் ஃப்ளவர், அதுக்கப்புறமா வந்து பீகாக் ஃப்ளவர் அந்த மாதிரி இருக்குது. நான் கீழே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் நல்லா தெரியும். இந்த மாதிரி இங்கே வந்து ரெண்டு மயில் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக வந்து அப்படியே ஃப்ளவர் போகிற மாதிரி எல்லா ஆரம்பிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங்ஸும் இருக்கும் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பீஸ் வந்து ஒரு சக்கர மாதிரி வந்து கீழே வந்து பீகாக் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முத்து. இது வந்து ஸ்டோன் வச்சது இல்லையா, இப்போ வந்து அதே இதில் முத்து வச்ச மாதிரியான இது. இது எல்லாமே வந்து ப்ரைஸும் கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சம் 1500 அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து பெங்களூரில் இருக்கும்போது நான் வாங்கினது. இது வந்து சென்னையில் தான் நான் வாங்கினேன். இது நானும் என்னோட சிஸ்டரும் வந்து ஒரு மேரேஜ்க்கு சேமாக வந்து வாங்கினோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி முத்து தான் வச்சிருக்கிற மாதிரியானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இதுக்கு இயரிங் வந்து ஜும்கா டைப் தான். என்னோடய இயரிங் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஜும்காஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ இதுவும் வந்து ஜும்கா கலெக்ஷனில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்த செட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பெண்டன் வச்சு அதுக்கப்புறமா மேலே வந்து பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் செயின்னு, அதாவது பெண்டன் மட்டும் மேட். இது வந்து என்னோடய சிஸ்டர்ன்லாம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மயில் தான் இருக்குது. பிங்க் கலர் ஸ்டோன், ரூபி ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. இதுக்கும் வந்து ஜும்கா தான் வந்து இயரிங்கு, மயில், அதுக்கப்புறம் கீழே வந்து இது. இது எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் செயின். இதுவும் வந்து ரெண்டு சைடு மயில். இப்போ தான் எனக்கே தெரியுது உங்களோட ஷேர் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த செயினில் வந்து மயில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயும் ஜிமிக்கி தாங்க இருக்குது, மயில் கீழே வந்து ஜிம்கி. இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது. இங்கே மயில்ன்றதுனால அதோட கழுத்து வந்து அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின்னு. ஸோ இந்த அஞ்சு தான் வந்து என்கிட்ட வந்து இருக்கிற கோல்ட் ஃபினிஷ் கலர். இது எல்லாமே வந்து சாரீக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கிராண்டாக நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது வந்து வித்தவுட் பெண்டன் செட்டு. இதுவும் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்குது. இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கினேன். எல்லாமே வந்து பிலோ 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினது. இதுலேயும் வந்து ஜும்கா தான் இருக்குது.
இது வந்து இதில் வந்து க்ரீன் கலர் மிக்ஸால் ஒன்லி பிங்க் கலர் மட்டும் இருக்குது. இவ்வளோ தான் வந்து என்னோட கோல்ட் கலெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ரீசண்டாக நான் வாங்கின சில்வர் கலெக்ஷன். இப்போ தான் சில்வர் வந்து நிறைய கிரேஸ் எல்லாருக்குமே வந்திருக்குல்ல, அதனால் சில்வர் கலெக்ஷன்ஸ்லேயும் நான் வாங்கியிருக்கேன். இது இந்த கலெக்ஷன் வந்து நான் ரீசண்டாக வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு பிளாக் பேஸ். இது இருங்க, இது வந்து சோக்கர் டைப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நெக் பீஸாக வந்து இருக்கும். இது வந்து பெரிய லாங் ஆரம் கிடையாது. இது வந்து ஒரு சோக்கர் டைப்பு. இது வந்து பிளாக் கலர். இது நம்ம வந்து ஒரு லாங் பிளெயின் குர்த்தி இல்லை பிளெயின் அதை என்ன சொல்லுவாங்க அனார்கலி டைப் சுடி இதுக்கெலாம் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இயரிங் வந்து அப்படியே இந்த இது எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஆரம் மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரீசெண்டாக என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஒரு கணேஷா பெண்டன்ட் வச்சுருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, ப்ளூ கலரு. இது ஃபுல்லாமே இந்த செயின் ஃபுல்லாமே வந்து கணேஷா தான் இருப்பார். இது வந்து ஒரு சில்வர் சாரிக்காக நான் வந்து வாங்கினேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதோட இயர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட இயர் பீஸ்லேயும் வந்து கணேஷா தான் இருப்பார். பாருங்க அழகாக இருக்காரா. இது போக வேறு என்ன கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சும்மா அந்த வெஸ்டர்ன் வியர் அந்த மாதிரி இதுக்கெலாம் போடலாம் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ரோப்பில் வந்து இருக்கிற பெண்டன் செட்டு. இதுவும் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீட்டாகவும் இருக்கும், ஒரு எலிகன்ட் லுக்கிங் கிடைக்கும். இப்போ வந்து இந்த லெனன் சாரீ அந்த மாதிரி சாரீஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரோப் வச்சு பெண்டன் வச்ச மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து சில்வரில் அந்த செயின்ஸ் வித் பெண்டன் கலெக்ஷன் தான். இதுலேயும் மயில் தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதுவும் வந்து ஒரு ரோப், இது ரோப் கிடையாது சாரி, இது வந்து செயின். செயினில் வந்து அப்படியே அட்டாச்சு பெண்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சின்ன நெக் பீ, ஒரு ஃபேஷனபிள் பீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், ஆனால் இது வந்து ரொம்ப ரேராக நான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோவா போடுறது கிடையாது. ஏன்னா இதோட பெண்டன்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால் நான் இது வந்து வாங்கிட்டேன். பட்டு அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது இல்லை. தெரியுதுங்களா, ஃபுல்லாக பாசி வச்ச மாதிரி இருக்குது. இது போட்டால் எங்கே சா ஒரு தெரில, இது எந்த அவுட்ஃபிட்க்கும் நான் அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணல. அப்புறம் இது ஒரு செயின். அதுக்கப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஒரு செயின் வச்சுருக்கேன். இது ஒரு பீஸ் வச்சிருக்கேன். இதுவும் நம்ம வந்து சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், சாரீக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து இயர் பீஸ் கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கிளிப் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஜுவல் கலெக்ஷன்ஸ், ஆரம் கலெக்ஷன்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய
என்னோட சேனலில் நிறைய வீடியோஸை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.